வெல்கம் டு மை சேனல் கேட்டி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், அதனால தான் நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கே போகிறேன் என்னங்கிறது ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, துபாயில் செகண்ட் லார்ஜஸ்ட் மாலில் இருக்கோம். இங்கே இல்லாத பிராண்ட்ஸே இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும். இங்கே 600+ பிராண்ட்ஸ் இருக்குது, அண்ட் எல்லா கேட்டகரியிலையுமே இங்கே வந்து நம்ம ஷாப் பண்ண முடியும். ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, மால் ஆஃப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற மாலுக்கு வந்திருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக ஷாப்பிங் பண்ணேன், உள்ள நான் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாலுக்கு வரேன், அண்ட் மெயினாக வந்ததே ஷாப்பிங்காக தான். அண்ட் வாய்ஸ் சில இடத்துல கவர் ஆகலை, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். என்னால் ஃபுல் மாலையும் சுற்றி பார்க்க முடியல, நான் என்ன வாங்க வந்ததுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஷாப் பண்ண வந்தேன். அண்ட் பர்டிகுலர் ஃப்ளோரில் தான் இருந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நம்ம டூரிஸ்டாக வரோம்னா இங்கே வரலாம், ஏன்னா எல்லா ரேஞ்சிலையும் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். கம்மி பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, நம்ம பெரிய பிராண்ட்ஸ் வாங்கணும்னாலும் சரி, நமக்கு கண்டிப்பாக இந்த மாலில் கிடைக்கும். மெயினாக எனக்கு மால் ஆஃப் எமிரேட்ஸில் ரொம்ப பிடிச்சது வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல போய் வாங்குகிறோம் இல்லை வாங்கலை அது வேறு, பட் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கைண்டாக நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்புக்கே போயிருந்தேன் அப்படின்னா, அது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது டீட்டெயிலாக சொன்னாங்க. மால் ஆஃப் எமிரேட்ஸில் வோக் சினிமாஸ் ரொம்ப ஃபேமஸ், அண்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே 4D மூவிஸும் பார்க்கலாம். நான் க்ரைலான் போயிருந்தேன். க்ரைலானுங்கிறது ஒரு காஸ்மெட்டிக் ஷாப். ஸோ நான் அங்கே என்ன வாங்கினேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து நான் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷாப்பிங்க்கு அப்புறமும் அது என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து அதோட ரிவ்யூ கொடுத்த மாதிரி ஒரு கொச்சமாக ஷாப் பண்ணேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து க்ரைலான். க்ரைலான் பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும், பட் எனக்கு வந்து க்ரைலான் புதுசு, ஏன்னா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் க்ரைலான் பற்றி சொல்லணும்னா, 1945 இந்த பிராண்ட் இருக்குது. அண்ட் நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெர்லினில் ஸ்டார்ட் ஆகி இப்போது எல்லா வேர்ல்டு வைட்லையும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அண்ட் நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும் நிறையா சீரியல் ஆர்டிஸ்ட் இது யூஸ் பண்ணுறாங்க, மேக்கப் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக இது வந்து புதுசு தான். அண்ட் இங்கே ஸ்டோர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுமே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இது வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலை, டு பி ஹானஸ்ட். எப்படி இருக்கும்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது வீடியோவில் ஆட் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வந்து ஒரு ஸ்கின் கேர் ஷாப் வந்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நான் வேட்சன் அப்படிங்கிற ஒரு ஷாப் போயிருந்தேன். அது ஃபுல்லாகவே வந்து ஸ்கின் கேர் ரேஞ்ச், ஓரியன் ஸ்கின் கேர் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கின் கேர் ரேஞ்ச் நான் இங்கே பார்க்கல, பட் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. ஸோ நான் ஓவராலாக என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நான் மெயினாக இங்கே போனதே வந்து சன்ஸ்க்ரீனுக்காக தான். அண்ட் அதுலேயும் எனக்கு ஒரு பெனிஃபிட்டடான ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நான் அதுதான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஸ்பின் த வீல். இங்கே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கறனால நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீ. அது போக இந்த ஸ்பின் வீலும் ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்து இனி ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன், பாருங்கள். ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு, நான் அதை போய் வாங்க போறேன்.
ஸோ நான் ஸ்பிந்தவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா, நான் யூசிரின் அப்படிங்கிற சன்ஸ்கிரீன் வாங்கினேன். ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கினா இன்னொரு சன்ஸ்கிரீன் ஃப்ரீ. அது போக நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் இருக்கும். அந்த ஸ்பின்ல வந்து நம்ம ஜெயிச்சோன்னா நமக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது, இதுவும் ஒரு சன்ஸ்கிரீன் தான், ஆனால் இது வந்து மேட் சன்ஸ்கிரீன். இது வந்து ஜெல் மாதிரி ஒரு க்ரீம் மிக்ஸ்ட், ரெண்டுமே சேர்ந்த ஒரு ஃப்ளேவர் தான் இது. அண்ட் இது வந்து நமக்கு மேட் ஃபினிஷ் தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அண்ட் சரி, ரெண்டுமே நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யூஸ் ஆகும்னு நினச்சேன். அண்ட் பாடி கேரும் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சது தான் ஸ்பின்ல. அண்ட் யூசிரின் அப்படிங்கிற பிராண்ட் வந்து கிளினிக்கலி ப்ரூவன் பிராண்ட். இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஃபார்மசிக்கு போனாலும் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் வந்து எல்லாத்துலேயுமே எஸ்பிஎஃப் 50+ இருக்குது. நமக்கே தெரியும் எஸ்பிஎஃப் எவ்வளோ முக்கியம் இந்த சம்மர் டைமில் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் ஒரு சன்ஸ்கிரீன் வாங்க போனால் எனக்கு பெனிஃபிஷியலாக ரெண்டுமே கிடைச்சிது, பாடி கேரும் சரி ஃபேஸுக்கும். அண்டு நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் சன்ஸ்கிரீன் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இது வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2-3 times யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு பெனிஃபிட் கொடுத்தது. இந்த மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்கின் நிஜமாகவே மேட்டிஃபைடாக வச்சிருந்தது. ஒரு சில சன்ஸ்கிரீனில் வந்து ஒயிட் கலர் ஷேட் தெரியும் ஃபேஸில், பட் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை, ஸ்கின்ல ஈஸியாக பிளெண்ட் ஆச்சு. அண்ட் நம்ம ஊரில் வந்து அமேசானில் இது இருந்தது நான் பார்த்தேன், பட் ஆனால் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸராக தான் இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் லாக்மி, லாஷீல்ட், அதுக்கப்புறம் பான்ஸோட சன்ஸ்கிரீன்லாம் எனக்கு இங்கே கிடைக்காதனால ஸோ நான் இதை ஆப்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. அண்ட் இதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்ணதில். அண்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. நமக்கு அப்படியே போட்டதுமே வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருந்தது. அண்ட் இது வரைக்கும் என் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரல. ஸோ நான் செஃபோரால இருந்து நியூட் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்ல இருந்து இது வாங்கினேன். இது பேருமே நியூட் ஸ்டிக் தான். அண்ட் இது வந்து எந்த ஷேட்ல இருக்குன்னா சன் கிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட்ல இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து லிப்ஸ்டிக், பிளஷ் அண்ட் ஐஷேட் எல்லாமே வந்து ஒரே ஸ்டிக்கில் இருக்கும். அண்ட் இதோட மெயின் மோட்டிவ், இந்த பிராண்டோட மெயின் மோட்டிவே வந்து ஈஸி டு கோ மேக்கப் அப்படிங்கிறனால தான். அதை நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம்னாலே போதும், நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி டம்ப் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ வீடியோஸும் எடுக்கிறோம், பார்க்க ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு சரி கொஞ்சம் காஸ்மெட்டிக் சைடும் போய் ஷாப் பண்ண போயிருந்தேன். அண்ட் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் கிடச்சிது. நான் மேக்ஸில் இந்த டாப் எடுத்தேன். அண்ட் இதுவும் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் பயங்கர டயர்டாக இருக்குது. ஃபுட் கோர்ட் போயிட்டு எதை கிடைச்சாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பசிக்குது, ஏன்னா நிறைய நடந்துட்டேன். ஸோ ஃபுட் கோர்ட் போயிட்டு என்ன வாங்குறேங்கிறது பார்க்கலாம். ஃபைனலாக ஃபுட் கோர்ட் வந்துட்டேன். ஷாப்பிங் பண்ணதுக்கு அலைஞ்சது விட இங்கே ஃபுட் கோர்ட்டில் பிளேஸ் கிடைக்கிறது அலைஞ்சது தான் அதிகம். சுத்தமாக இடமே இல்லை இன்றைக்கினா, ரஷ் இருக்கிறனால. அண்ட் ஃபைனலாக பேக்கெல்லாம் போட்டு சீட் பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கேன். ஃபுட் வந்ததும் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா, பில்லி ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அங்கே நல்லாயிருக்கும், ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு காட்டுறேன் வந்ததும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபைனலாக என் ஃபுட் வந்துடுச்சு. அது இதுதான், இது வந்து சிக்கன் டெரியாக்கிங்கிற சாண்ட்விச். அதில் தேவையான சாஸ் வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. அண்ட் ட்ரை பண்ண போகிறேன், கூட வந்து ஒரு ப்ளூபெரி ஜூஸ், அவ்வளோதான் ஏண்டிங். ஸோ நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் மோட்டிவேட்டிங்கான கமெண்ட்ஸ் தரீங்க, தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.